ஃபஜ்ஜி ப்ரௌனி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கால் கப் 1/4 கப் போல் கோகோ பவுடர் எடுத்துக்கோங்க. கோகோ பவுடர் வந்து நல்ல ஃப்ளேவரான அரோமா உள்ள கோகோ பவுடர், பெஸ்ட் கோகோ பவுடர் ப்ராடக்டாக எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து நான் வந்து கால் கப் போல் வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். நல்லா லுக் வார்ம், நல்லா சூடாக இருந்தாலும் ஓகே, லுக் வார்ம் வாட்டராக இருந்தாலும் ஓகே தான். அதே கப்பு கால் கப் போல் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரணும் கோகோ பவுடர், எல்லாமே லம்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து கோகோ பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பாருங்கள், இதை வந்து நல்ல சாக்லேட்டியான ரிச் கண்டென்ட், ரிச்சான ஒரு டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். இப்போ இது கூடவே வந்து கால் கப் போல் வெஜிடபிள் ஆயில், அதாவது சாதாரண ஃபார்ம் ஆயில் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்க போகிறேன். சேர்த்துக்கோங்க. இதை மாதிரி சேர்த்துட்டு இது கூடவே கால் கப் போல், அதாவது 6 டேபிள் ஸ்பூன் பட்டர். பட்டர் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும், தொட்டு பார்த்தா இதை மாதிரி அமங்கணும். இதை மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும் போது தான் நீங்கள் வந்து பட்டர் சேர்க்கணும். ஸோ பட்டர் சேர்த்திங்கன்னா தான் வந்து ப்ரௌனி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் தான் வந்து ப்ரௌனிக்கே மெயின். ஸோ 6 டேபிள் ஸ்பூன் அதாவது கால் கப் போல் பட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ ஆயில், கோகோ பவுடர், வெஜிடபிள் ஆயில், பட்டர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ ப்ரௌனிஸை பொறுத்த மட்டிலுமே வந்து நமக்கு சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுதான் ரொம்ப மெயின். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/2 கப் போல் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து 1/2 கப் போல் ஒயிட் சுகர் இதையும் சேர்த்துட்டு, சுகர் வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி சேர்த்தாலும் ஓகே தான், இதை மாதிரி பவுட்ரு பண்ணாமல் சேர்த்தாலும் ஓகே தான். ஆனால் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம கலந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பேட்டர் கூட நம்ம சுகர் எல்லாமே நல்லா கரையணும், அது வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கணும். இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஸ்டேஜ். ஸோ ப்ரௌனிஸை பொறுத்த மட்டிலும் வந்து நம்ம சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து நல்ல மிங்கிள் ஆகணும். நம்ம கேக் வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் ப்ரௌனிஸ்க்கு அப்படி கிடையாது. நல்லா ஓவர் மிக்ஸ் பண்ணால் தான் வந்து நல்ல ஃப்ரெஜ்ஜி ப்ரௌனி கிடைக்கும் நமக்கு. ஸோ இதை மாதிரி இருக்கணும், எல்லா சுகருமே நல்லா கரைஞ்சிருச்சு உங்களுக்கு பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு 3 நிமிஷம் இது போல் பீட் பண்ணிகிட்டே இருங்க கை விடாமல். சோப்பும் நமக்கு சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிடும். இப்போ இது கூடவே வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி 2 முட்டை சேர்க்க போகிறேன். நீங்கள் முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தால் 1/2 கப் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து முட்டையே சேர்த்துக்கலாம். ஸோ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டர் வந்து சூடாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம முதல்ல வந்து நல்ல லூக் வார்ம் வாட்டர் சேர்த்தோம். ஸோ வந்து நம்மளோட பேட்டர் வந்து நல்ல சூடு ஆனதுக்கப்புறம் தான் முட்டை சேர்க்கணும், இல்லைனா வந்து முட்டை வந்து திருத்திரியாகி நமக்கு வந்து ப்ரௌனிஸ் நல்லா இருக்காது. ஸோ நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் தான் முட்டை சேர்க்கணும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் எதுக்காக சேர்க்குறோம், கோகோ பவுடர் சேர்த்துருக்கும் போது நம்ம வெண்ணிலா எசன்ஸ் எதுக்காக சேர்த்துருக்கோம்னா இந்த எக்கோட ராஸ்மெல் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சேர்க்குறோம் இதில். ஸோ எக் வெனிலா எசன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதை மாதிரி நல்லா க்ரீமி ஃபார்மில் இருக்கும். ஸோ நமக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து பவுடர் கண்டென்ட் எல்லாமே சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 3/4 கப், அதாவது 1/4 கப் போல் ஆல் பர்பஸ் ஃப்ளோர். ஆல் பர்பஸ் ஃப்ளோர்னால் வேறு எதுவும் இல்லை, மைதா மாவு, அதாவது 1/4 கப் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 1 கப். 1 கப்பில் வந்து நான் 1/4 கப் தான் அளந்திருக்கேன். 1/4 கப் போல் மைதாவும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மில்க் பவுடர், பால் பவுடரும் சேர்த்துக்கோங்க. நல்ல ரிச்சான க்ரீமான வந்து ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும், அதுக்காக தான் வந்து மில்க் பவுடர் சேர்த்துக்கிடுறேன். இப்போ வந்து சேர்த்த மாவு பொருட்கள் எல்லாமே நல்லா அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி கூட நல்லா மிங்கிள் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல இது மாதிரி எல்லாமே ஈவனாக மிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ரிப்பன் பதத்துக்கு வரணும். ஸோ ரிப்பன் டெக்ஸ்சருக்கு இருக்கணும். நம்ம வச்சுருக்க பேட்டர் நம்ம இப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி ஃப்ளோ ஆகணும். ஸோ ப்ரௌனியை பொறுத்த மட்டும் இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப மெயின். பாருங்கள், நான் உங்களை பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன், இந்த கண்டென்ட்டுக்கு இருக்கணும். ப்ரௌனிஸை பொறுத்த மட்டும் நம்ம இதில் வந்து ரேசிங் ஏஜென்ட்ஸ் எதுவுமே சேர்க்கறது கிடையாது, சேர்க்கவும் கூடாது. கேக்ஸ் மாதிரி ரேசிங் ஏஜென்ட்னா வேறு எதுவும் இல்லை, பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, இதுதான் ரேசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரௌனிஸ்க்கு வந்து நம்ம அப்படி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஸோ நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் ரொம்ப மெயினான விஷயம் நம்ம ப்ரௌனிஸை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் வந்து ஃபஜ்ஜியான ஒரு சூப்பரான ப்ரௌனி நமக்கு கிடைக்கும்.
இது கூடவே நான் ஒரு கால் கப் போல் செமி காம்பவுண்ட் சாக்லேட் செமி ஸ்வீட் சாக்லேட் எடுத்து சேர்த்துருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரிச்சான க்ரீமியான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாக்கோ சிப் கூட சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ப்ரௌனியோட பேட்டர் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து இது கூட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பேக்கிங் ஏஜென்ட் அதாவது ரேசிங் ஏஜென்ட்ஸ் எதுவுமே சேர்க்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கேக் வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆனால் வந்து ப்ரௌனிஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சேர்த்திருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். இதை மாதிரி ஸோ பாருங்கள் நல்ல சில்கி ஸ்மூத் டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க நாலா பக்கமும். அதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதுக்கு மேலேயும் ஆயிலை க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரௌனியோட பேட்டரை ஊற்றிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் பேனில் தான் வந்துட்டு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ப்ரௌனிஸை பொறுத்த மட்டுலேயுமே வந்துட்டு நீங்கள் 30 to 35 minutes ஆமாம் 30 to 35 minutes வரைக்கும் தான் நீங்கள் பேக் பண்ணணும். அதுக்கு மேலே ஓவர் பேக் பண்ணக்கூடாது. ஒரு 30 minutes ஆகிட்டனாலே நீங்கள் வந்து அடிக்கடி எடுத்து செக் பண்ணிக்கணும் நம்மளோட ப்ரௌனிஸ் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஓவர் பேக் வந்து நீங்கள் ப்ரௌனிஸை பண்ணவே கூடாது. ஸோ நம்ம ப்ரௌனிஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸியான நல்ல ஒரு சில்க் அதாவது அந்த நல்ல ஒரு கிளாஸியான டெக்ஸ்சர் கிடைக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நான் உங்களுக்கு இதை பேக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி ட்ரேயில் ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ இதை நான் பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30 to 35 minutes வரைக்கும் மட்டும்தான் பேக் பண்ணணும். ஓவர் பேக் பண்ணக்கூடாது ப்ரௌனிஸை பொறுத்த மட்டும். அப்போ தான் வந்து நமக்கு ஃபஜ்ஜியான ப்ரௌனி கிடைக்கும். இப்போ நான் இதை பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கேன். இதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்க போகிறேன். ஸோ இப்போ இதை நம்ம பேக் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள் எனக்கு ஒரு 25 minutes தான் ஆச்சு, நல்ல ஃபஜ்ஜி ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து எனக்கு வந்து 25 minutes தான் ஆயிடுச்சு, நான் அதுக்குள்ளே வந்து எடுத்துட்டேன், எனக்கு நல்ல பேக் ஆகிடுச்சு. ஸோ மேலே வந்து நல்லா கிளாஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ப்ரௌனியோட பர்ஃபெக்டான டெக்ஸ்சர். எனக்கு வந்து ஓரங்கள் எல்லாமே நல்லா வந்து விலகி வந்துடுச்சு. இதுதான் வந்து நம்மளோட ப்ரௌனியோட பர்ஃபெக்டான டெக்ஸ்சருங்க. இப்போ இதை டிமோல்ட் பண்ணிடலாம். ஸோ பின்னாடி உள்ள பார்ச்மெண்ட் பேப்பரையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ப்ரௌனி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து நல்ல சூடு ஆறி தான் சாப்பிடணும்ல, நீங்கள் நல்லா ஹாட்டாகவே சர்வ் பண்ணலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வித் ஹாட் சாக்லேட் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்மளோட பர்ஃபெக்டான இந்த ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு அந்த சென்டர் பார்ட்டை வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கேன், நம்மளுக்கு எப்படி குக் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஸோ மேலே வந்து நல்ல கிளாஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ப்ரௌனியோட பர்ஃபெக்டான டெக்ஸ்சர். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அடியில் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும், மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரௌனியோட நல்ல ஒரு பக்காவான டெக்ஸ்சர், ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரௌனி அப்படின்னே சொல்லலாம். ஸோ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்லேயே வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஃபஜ்ஜி ப்ரௌனி நமக்கும் வீட்டிலே கிடைக்கும். ஸோ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படாது. நமக்கு ரொம்ப மெயின் தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகோ பவுடர், பட்டர் அண்ட் எக்ஸ், இந்த மூணும் தான். மித்த எல்லாமே நம்ம வீட்டிலே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் அதுக்கப்புறம் இந்த ப்ரௌனி கூட நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் வித் ஹாட் சாக்லேட் கூட சர்வ் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட்டே வந்து அல்டிமேட் லெவல் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசுன்னா கண்டிப்பாக பீஸ் குக்கிங்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.